Hello friends, welcome you all for another session of Chat with me. என்னுடைய டாக் கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்க போகுது. கிளைமேட் எவ்வளோ ராப்பிட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம எத்தனை பேர்த்துக்கு அவேர்னஸ் இருக்கு? நம்ம இதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லை என்ன பண்ண போகிறோம்? இவங்களை நம்ப எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம இருக்க போகிற வேர்ல்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன், நம்மளுடைய குழந்தைங்க இந்த இஷ்யூவை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்மளோட சைல்ட்ஹுட் டைம்ல நம்ம இதை பத்திலாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. ஆனா இப்ப இவங்களோட டைம்ல இவ்வளவு பெரிய இஷ்யூவை அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு பக்கம் கஷ்டமாம இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த சின்ன வயசுல இவங்க இதை எடுத்திருக்காங்க, இதை பண்றாங்க அப்படிங்கறதுல. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே ஐ அம் கோயிங் டு இன்வைட் மை கெஸ்ட். இன்னைக்கு எங்களோட ரெண்டு எனர்ஜெட்டிக் சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான் எங்களோட பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ இஸ் நன் அதர் தென் மை டாட்டர் சந்தோஷி வெங்கட், த ஃபவுண்டர் ஆஃப் அர்த் ஹீரோஸ் ஆக்ஷன். ஹாய் சந்தோஷி, வெல்கம். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் மீ. ஓகே, ஸோ உங்ககிட்ட இன்ட்ரடக்ஷன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கூட அடுத்ததா பேச வர போறவங்க, ஷீ இஸ் ஆல்சோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஷீ இஸ் அ யங் எனர்ஜெட்டிக் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஸ்பெஷலி கிளைமேட் ஆக்டிவிஸ்ட். லெட்ஸ் புட் டுகெதர் டு வெல்கம் ஸ்ரீ ஹரிணி. வெல்கம் ஹரிணி. ஹலோ ஆண்டி. ஹாய். ஹலோ சந்தோஷி, ஹவ் ஆர் யூ? குட். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ டுடே. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இன்னைக்கு பேசுறீங்கன்ட்டு இல்ல, லைக் ஹோல் யங்ஸ்டர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நீங்க இன்னைக்கு பேச போறீங்க. ஐ எம் சோ ஹாப்பி டு டாக் வித் யூ போத். நீங்க சொல்லுங்க ஹரிணி அண்ட் சந்தோஷி, நீங்க என்ன பண்றீங்க, உங்களை பத்தியான ஒரு இன்ட்ரடக்ஷன் சின்னதா ஏதாவது சொல்லுங்களேன். ஹலோ, என் பேர் ஸ்ரீஹரிணி அண்ட் ஐ எம் 16 இயர் ஓல்ட் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஐ எம் ரியலி பேஷனேட் அபவுட் ரீகனெக்டிங் வித் நேச்சர். ஸோ இப்போதைக்கு நான் என்னால் முடிஞ்ச அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மூலமாக ஷேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் வந்து. ஸோ சின்ஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் ஃப்ரைடேஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆர்கனைசேஷன், அது வந்து ஸ்வீடிஷ் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் கிரெடா தன்பர்க் வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க வந்து. ஸோ அதுலேருந்து ஒரு பார்ட்டாக இருந்து இது வேர்ல்ட் வைட் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அஸ் இந்தியா வந்து அது இந்தியா ஒரு காஸ்டில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனையில் இருக்குனாட்டி ஐ எம் பார்ட் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து. என்ன குரூப் சொன்னீங்க ஹரிணி நீங்க? Fridays for Future. இந்த Fridays for Future, ஓகே, அது யார் ஸ்டார்ட் பண்ணது? Swedish climate activist Greta Thunberg. ஓகே ஓகே, சோ அதுல வந்து நீங்க ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்கீங்களா? ஆமா, அதுல இருந்து நான் climate strikes பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, due to increase rising கொரோனா வைரஸ் இந்தியானால இப்போ ஆன்லைன் கிளைமேட் ஸ்டெப் பண்ணிட்டு. ஓகே, ஸோ யா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம போய் இன் பர்சன் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறக்காக ஆன்லைன்ல நீங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் டு நோ ஹர்னி. இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய பண்ணணும், நிறைய பேத்துக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. நீங்க சந்தோஷி, நீங்க உங்களை பத்தியான இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, நான் என்ன பேர் சந்தோஷி வெங்கட், நான் வந்து 9 இயர்ஸ் ஓல்ட். ஸோ இந்த அர்த் ஹீரோஸ் ஆக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி நல்லா பிளாஸ்டிக் போட்டு போகும்போது அந்த அந்த ஓஷன்ல வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒரு ஃபிஷ் அனிமல்ஸ் எல்லாம் போக் பண்ணி ஹர்ட் பண்ணிடும். அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணக்கு வந்து நான் இந்த அர்த் ஹீரோஸ் ஆக்ஷன் வந்து என்னோட ஆக்ஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல காமிச்சிட்டு இருந்தாங்க ஆண்டி. அவங்க வந்து 14 இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆண்டி. ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆளா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ அதுலேயும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஆண்டி, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டவருக்கு வந்து ஒரு ஏஜோ இல்ல டிகிரியோ இல்ல அதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் சிட்டிசன். ஸோ நேச்சர் எப்பவுமே நீ இன்ஸ்பயர் பண்ணுங்க ஆண்டி. ஸோ அது இப்போ அழிய போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க ஆண்டி, நமக்காக தான் அது கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நேச்சர் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட்ல நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஸோ அதுல இருந்து தான் உங்களுக்கு
அட்ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப கிண்டலா ரொம்ப ஜோக்கா யாரும் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல வேண்டி. இப்ப அவங்களே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் ஃபிளட்ஸ் அப்புறம் இந்த சேஞ்சஸ் இன் கிளைமேட்னால அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணலங்கண்டி, நான் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. நியூஸ்ல பாதி நியூஸ் ஃபுல்லா கிளைமேட் சேஞ்ச் பத்தி தான், அண்டார்டிகா கிளேஷியர் மெல்ட்ஸ் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன். சோ அவங்களே பாக்குறாங்க, அவங்களுக்கும் எங்க ஃபியூச்சர் பத்தி ஒரு பயம் வந்துருச்சுங்கண்டி. சோ அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தட்ஸ் குட். சந்தோஷ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த இன்ஸ்பயர் ஆச்சு, நீங்க எந்த ஏஜ்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து என்ன ஏஜ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த 1 இயர் பிஃபோர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எப்படி இல்லை எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த ஃபிஷ் எல்லாம் ஹெல்ப் பண்ணக்க, ஆல்சோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க எலக்ட்ரிசிட்டி நிறைய பாப்பேன். நாங்க ஆக்சுவலி இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் எல்லாம் நாங்க அவ்வளவு வாங்கல. குழந்தைகளாவே டாய்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ நீங்க டாய்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி டாய்ஸ் வந்து பிளாஸ்டிக்ல தான் வருது. சோ நீங்க டாய்ஸ் வாங்கல அப்படிங்கும்போது அது ரீப்ளேஸ்மெண்டா நீங்க என்ன பண்றீங்க? இந்த மேபி சம் பீப்பிள் எல்லாம் டாய்ஸ் க்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா இந்த மாதிரி வுட் டாய்ஸ் வேணா வுடன் டாய்ஸ் படி மேக் பண்ணலாம். வுடன் ட்ரெயின் டாய்ஸ் ஆர் சம்திங் சம் toys எல்லாம் ஒரு ஒன்னு ஆக்டிவிட்டி ஓரியன்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, குட். நீங்க இப்ப எடுத்துக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ. ஓகே, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒன்லி த கண்ட்ரி, இட்ஸ் லைக் அ ஹோல் வேர்ல்டு. ஸோ இந்த இஷ்யூவை உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாங்க ஆண்டி, ஏன்னா ஹியூமன் தான், இந்த ஹியூமன்ஸ் தான் இந்த மெஸ் கிரியேட் பண்ணது. கண்டிப்பா ஒரு வாய்ஸ் கூட ரொம்ப பவர்ஃபுல் நம்பி. சோ இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி அப்புறம் நம்ம கவர்மெண்ட்க்கு டிமாண்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி கிளைமேட் லாஸ் அப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சந்தோஷி, உங்களுக்கு எப்படி இது நீங்க பண்ற, இப்ப நீங்க சொன்ன மாதிரி எர்த் ஹீரோஸ் ஆக்ஷன் அப்படின்னு நீங்க ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த மூமெண்ட்னால உங்க வாய்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்ன இந்த மெஷின் நம்ம தான் கிளீன் பண்ணோம். ஆல்சோ இந்த மாதிரி எர்த் வந்து கிளீன் பண்ண ஆல்சோ ஒரு healthier and better fresher earth body kadiko. So you having confident that you can change this world abdinga? Yeah, confident irukku. Okay, good. So kandipa yeah neenga indha mari youngsters vandu ungalku or confident oda neenga pannumbodhu kandipa ungalku minnadi iruka generation kandipa adhai follow pannuvaanga abdingra nambike enakku irukku. So idhu neenga vandu eppovume vandu idhai take it forward. Neenga idhu idhu ipo neenga pandrathu vandu unna neenga nariya learn panni இருந்துட்டு இருக்கு. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு இந்த குளோபலா அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க நந்தி, இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி மழை வர நேரத்துல மழை வந்துட்டு இருந்துச்சு, நேத்து வெயில் அடிக்கிறது வெயில் அடிச்சிருச்சு. இப்ப எல்லாமே எல்லாம் இன்டர்வியூ மாதிரி ரொம்ப எல்லாம் மாறிடுச்சு டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ்னால. சோ இப்ப வந்து அது வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இப்ப எல்லாமே மாசு இருந்துச்சுங்க நந்தி. நம்ம குடிக்கிற வாட்டர்ல இருந்து சுவாசிக்கிற காத்துல இருந்து எல்லாமே ஃபுல்லா பொல்யூட் ஆயிடுச்சுங்கண்டி. சோ அதுக்கு வந்து குளோபலி நம்ம இங்க நம்ம யூஸ் பண்றது மத்த ஏரியா மாப்பான்னு சொல்லுவாங்க.
மோஸ்ட் அஃபெக்டட் பீப்புள் அண்ட் ஏரியாஸ் நம்ம இங்க சந்தோஷமா இருக்கிறது யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லாம் இந்த பேர்ன் பண்ற பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது சீ லைன் கோஸ்டல் ஏரியாஸ் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அமேசான் ஃபாரஸ்ட் நம்ம ஏர்த்தோட லங்ஸ் வேண்டி அதே இப்ப பயங்கரமா சுரண்டப்படுதுங்க இப்பெல்லாம் எல்லாம் அது கட்டுற இது கட்டுற அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி வளர வர எல்லாமே அழிஞ்சுட்டு போகுதுங்க அந்த டெக்னாலஜி மனுஷன் யூஸ் பண்றதுனால இப்ப எல்லாமே அழிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. முதல்ல நீங்க சொன்னதுதான் இது இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த குளோபலா எல்லாமே சேஞ்சஸ் நடக்கிறது கண்டிப்பா இது ஹியூமன்னாலதான் நம்ம இல்ல ஹியூமன் இல்ல அப்படின்னு நம்ம ஆகும் பண்ணவே முடியாது. இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஹியூமன். நீங்க என்ன என்ன எதிர்பார்க்கறீங்க பப்ளிக் கிட்ட இருந்து இந்த வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இல்ல பப்ளிக் கிட்ட இருந்து ஏன்னா நீங்க பண்ற உங்களோட ஆக்ஷன் நீங்க பண்றதுக்குமே பப்ளிக்கோட ஹெல்ப் இருந்தாதான் பண்ண முடியும். சோ பப்ளிக் கிட்ட என்ன மாதிரி ஹெல்ப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு ட்ரீ பிளான் பண்ணாங்கன்னா அது வாட்டர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அது வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ எல்லாமே இன்டர்லிங்க்டுங்க ஆண்டி. சோ அந்த மாதிரி ஆஸ் எ டீம் வந்து பீப்புள் வந்து ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய கிளைமேட் லாஸ் அப்புறம் அந்த இஷ்யூஸ் அப்புறம் அதை வந்து சீரியஸா எடுக்கணுங்க ஆண்டி. அவங்க வந்து இப்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருக்காங்க ஆண்டி. இதோட பிரச்சனை இதோட விளைவுகள்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆண்டி. ஸோ கொரோனா வைரஸை ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து நினைச்சிட்டு இருக்காங்க அதோட பயங்கரமான ஆபத்து இந்த கிளைமேட் சேஞ்சிங் ஆண்டி. ஸோ அது வந்து பப்ளிக் கிட்ட இருந்து இந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியால இருந்து அவங்க ஸ்ப்ரெட் அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்றது ஆண்டி. அண்ட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் வந்து அவங்க வீட்டில் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி அப்புறம் வாட்டர் சேவ் கன்சர்வேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் அப்புறம் வீகனா போலாங்க ஆண்டி. வீகன் வீகனிசம் போலாங்க ஆண்டி. அதுதான் நான் சப்போர்ட் பண்றேன். அப்புறம் அப்புறம் வந்து நிறைய லேண்ட்ல எல்லாம் அந்த பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க அண்ட் ஆல்சோ உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஹரிணி அவங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ லைக் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் டூயிங் லைக் மோர் தென் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து இப்ப ரீசெண்டா தான் உனக்கு இந்த அவேர்னஸ் வந்திருக்கு. சோ உனக்கு பர்சனலா இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி என்ன அவேர்னஸ் இருக்கு கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படிங்கறது உனக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வேஸ்ட் பண்றோம் அதெல்லாம் பண்ணி அது வந்து கிளைமேட் வந்து அஃபெக்ட் பண்ணி அது வந்து கிளைமேட் சேஞ்சஸ் இதனால என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது குளோபலா உனக்கு தெரிஞ்சதா தெரியுமா என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு? யா இந்த மாதிரி ஒரு அந்த ஆர்க்டிக்கெல்லாம் ஒரு சன்ன வந்து டூ பிரைட்டா வந்து எல்லாம் ஐஸ் அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி அங்க இந்த மாதிரி போலர் பியர் வாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறதெல்லாம் அவ்வளோ வந்து அள்ளி பண்ண மாதிரி இருக்குது அங்க. சோ வந்து இந்த மெல்ட் எல்லாம் ஆகுது ஐஸ் அந்த மாதிரி. போலார் பியர் வந்து லிவ்ஸ் இன் த ஸ்னோல இருக்கிற நாட்டுக்கு இப்ப அங்க மெல்ட் ஆயிட்டு இருக்க நாட்டுக்கு இட்ஸ் நாட் த பெட்டர் பிளேஸ் டு லிவ் ஃபார் போலார் பியரா? யா. ஓகே குட். லைக் உங்களுக்கும் கிளைமேட் சேஞ்ச் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் தட். நம்ம பிஃபோரா சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ரெப்ரசன்டிங் தி ஆல் யூத் அவங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆக நீங்க இங்க இருக்கீங்க. சோ நீங்க வந்து பீப்புள் பப்ளிக் வந்து அட்வைஸ் பண்ணணும் நீங்க யார் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொசைட்டிக்காக திங்க் பண்ணி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. சோ அந்த விஷயம் நீங்க பண்ணும்போது பப்ளிக்கோட ஹெல்ப்பும் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஓகே அது இல்லாம வி கான்ட் டூ எனி திங். சோ அப்படி இருக்கும்போது நீங்க பப்ளிக் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஆர் சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? யாருக்கும் அட்வைஸ் பண்றது என் நோக்கம் இல்லைங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நியூஸ்ல கூட 90% ஆஃப் நியூஸ் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் பத்தி தான் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க ஸ்டெப் எடுக்கலாம் அவங்களோட கேர்லெஸ்னஸ் இன்னும் அந்த டெக்னாலஜி இருக்க வளர்ச்சி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை
இந்த உலகத்துக்கு நான் செய்ய விரும்புறேன் நன்றி. அதுதான் என்னோட நோக்கம். ஓகே, அவங்க சொல்றதே சிம்பிள் தான், உங்களோட கேர்லெஸ்னஸ் உங்களோட லேசினஸ்னாலதான் இத்தனை பிரச்சனையும் நடக்குது. இவ்வளவு மீடியா இவ்வளவு இது சொல்லிட்டு இருக்கோம், நாங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அதை லிசன் பண்ணாம திருப்பி அதே கேர்லெஸ் அதே லேசினஸோட இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தான் அவங்க சொல்றாங்க. டெஃபினெட்லி நாங்க அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் ஹர்னி. நீங்க சொல்றது வந்து இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பீப்புளுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணலாம். சந்தோஷி நீங்க என்ன சொல்லுவீங்க? பீப்புளுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அந்தச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வந்து பீப்புளுக்கெல்லாம் நான் பண்றேன் என்ன சொல்வேன்னா, இந்த வழி நீங்க ஆக்சுவலி இந்த வழி குட் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா ஒரு ஆக்சுவலி ஒரு ப்ரைஸ் படிக்கு கிடைக்கும். அது நான் வந்து ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன், இந்த நேச்சரே ஒரு ப்ரைஸ் கொடுக்கும். அது என்ன ப்ரைஸ்னா ஒரு வெரி ஃப்ரெஷ்ஷா பியூர் ஏர்த் படி கிடைக்கும். இந்த படி ஃப்ரெஷ் ஏரு ஃப்ரெஷ் வாட்டரு அந்த படி எல்லாம் கிடைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா. ஆல்சோ வந்து மோர் அனிமல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். குட் சந்தோஷி, தேங்க்யூ. சோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒண்ணு நல்லது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏர்த் வந்து டபுள் மடங்கா உங்களுக்கு அது நல்லதாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச் ஹர்னி அண்ட் சந்தோஷி. உங்களோட இந்த நல்ல விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். நீங்க பெரியவங்களுக்குள்ள கண்டிப்பா பிளானட்ட வந்து நம்ம ஒரு பெட்டர் பிளேஸா நம்ம மேக் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்பிடன்ட் எனக்கு இருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த கான்பிடன்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு இருக்கிற அவேர்னஸ் நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு அடுத்தது நம்ம குழந்தைகள் தான் லீவ் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் பிளேஸை நம்ம லீவ் பண்ணிட்டு போறது தான் நம்மளோட கடமை, நம்மளோட டியூட்டி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே. உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஏர்த்தை பொல்யூட் பண்ணாதீங்க, ஏர்த்தை லிட்டர் பண்ணாதீங்க. கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்றது, வாட்டரை வந்து கம்மியா நம்ம யூஸ் பண்றோம். நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையுமே, பட் நிறைய பீப்புள் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க இதனால. கொஞ்சம் நம்ம வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, என்ன நடக்குது பேக்ட்ராப்ல அப்படின்னு அதை பத்தி தேடி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அந்த அவேர்னஸ் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவேர்னஸ் அப்படியே மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் நான் இந்த வீடியோ பண்ண மெயின் ரீசனே வந்து அதுதான். டெஃபினெட்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரட்டும். Thank you so much, Harini and Santoshi. Thank you, Nidhi, for having me. Thank you. This opportunity. Thank you. It's pleasure for me to talk with you, Harini. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்சைட் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much. Please subscribe for Santosh Pod.